சமூகத்தின் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மீண்டும் ஒரு அரசியல் களம் நிகழ்ச்சிகளோடாக உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய தினம் எதிர்கட்சிகளுடைய அபுத்தமான குற்றச்சாட்டுகளால் மக்களை ஏமாற்றுவதற்கு இடமளிக்க முடியாது என்று ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே அவர்கள் கூறியிருக்கிறார் அது பற்றிய விரிவான ஒரு செய்தி தொகுப்பினைத்தான் இன்றைய தினம் பார்க்கப் போகின்றோம் எதிர்கட்சி என்கின்ற வகையிலே பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்க முடியும் அவை உண்மை தகவல்களின் அடிப்படையில் இருக்க வேண்டும் இருப்பினும் அபத்தமான குற்றச்சாட்டுகளை கூறி மக்களை ஏமாற்றுவதை அனுமதிக்க முடியாது என்று ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ அவர்கள் தெரிவித்திருக்கிறார் ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் அண்மையிலே தெரிவித்த கருத்து ஊடகங்களில் வெளியிடப்பட்டிருக்கிறது இது தேசிய பாதுகாப்பை நேரடியாக பாதிக்கும் கருத்து எனவும் கூறியிருக்கிறார் எனவே இது குறித்து புலனாய்வு தணைகளும் விசாரணைகளையுமே நடாத்தி வருகிறது அக்கருத்தை வெளியிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நான் மறந்துவிட்டேன் மயக்கமடைந்து விட்டேன் எனக்கு தெரியாது போன்ற பதில்களை வந்து அளித்திருக்கிறார் போன்ற ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை கூறி மக்களை ஒருபோதும் ஏமாற்றக்கூடாது என்று ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருக்கிறார் மனித உரிமைகள் பேரவை எங்களுக்கு எதிராக கொண்டு வந்த முன்மொழிவுகளுக்கு கடந்த அரசாங்கம் இணை அனுசரணை வழங்கியிருக்கிறது அந்த நிலைப்பாட்டை நிராகரிப்பது தற்போதைய அரசாங்கம் இணை அனுசரணையிலிருந்து விலகியிருக்கிறது எம்சிசி ஒப்பந்தம் உட்பட நாட்டிற்கு தீங்கு விளைவிக்கும் ஒப்பந்தங்களிலிருந்து முறையாக விலகி மக்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டன என்றும் மேலும் அவர் தெரிவித்திருக்கிறார் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு தடியடி மற்றும் கண்ணீர் புகைக்கு பதிலாக எதிர்ப்பு தெரிவிக்க தனி இடம் வழங்கப்பட்டிருக்கிறது அதே போன்று தேசியவாதத்திற்கு முன்னுரிமை அளிக்கும் ஒரு விவசாய பொருளாதாரத்தை உருவாக்குவதன் மூலம் எமது விவசாயிகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்றும் கூறியிருக்கிறார் இதுவரை வெளிநாட்டு விவசாயிகளை வளப்படுத்திய பொருளாதார கொள்கை மாற்றப்பட்டு நாட்டிலே பயிரிடக்கூடியவற்றை பயிரிடுவதன் மூலம் எமது விவசாயிகளை வளப்படுத்துவதற்கான சூழல் உருவாக்கப்பட்டுள்ளது எனவும் கூறப்பட்டிருக்கிறது இந்த சூழலில் மனித உரிமைகள் பேரவை அரசாங்கத்திற்கு எதிரான அதிக எண்ணிக்கையிலான குற்றச்சாட்டுடன் ஒரு அறிக்கை சமர்ப்பிப்பதை நான் கண்டதுவே இதுதான் முதல் முறை என்று ஜனாதிபதி மேலும் தெரிவித்திருக்கிறார் நேற்று பதிமூன்றாம் திகதி முற்பகல் காலி மாவட்டத்திலே மா மாதம்பாகம பிரதேச செயலக பிரிவின் உட்பட்ட கலகுடா கிழக்கு கிராம அதிகாரியில் இடம்பெற்ற பதினாலாவது கிராமத்துடன் உரையாடல் என்கிற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இவ்வாறான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் அதாவது கிராமத்துடன் உரையாடல் திட்டம் இரண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் இருபத்தி அன்று மதுளை மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது மாத்தளை இரத்தனபுரி அனுராதபுரம் அம்பாறை புலனருமை கழுத்துறை மற்றும் முனராகலை கேகாலை கண்டி புத்தளம் திருகோணமலை மற்றும் குருணாகலை மாவட்டங்களை உள்ளடக்கி நடந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இதுவரை சரியான கவனம் செலுத்தப்படாத நகரத்திற்கு வெளியே உள்ள தொலைதூர கிராமங்களைச் சேர்ந்த மக்களை சந்தித்து அவர்களுடைய பிரச்சனைகளை விசாரித்து அந்த சந்தர்ப்பத்திலே அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு வந்து தீர்வுகளை வழங்குவதே ஜனாதிபதியினுடைய நோக்கமாகும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தீர்ப்பிற்கு காலம் செல்லும் பிரச்சனைகள் பின்னர் நடவடிக்கை எடுக்கப்படுவதற்காக குறித்துக் கொள்ளப்படும் எனவும் கிராம மக்களிடம் சென்று அவர்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்து அவர்களுடைய முன்மொழிவுகளில் இருந்து தீர்வுகளை காண்பதும் இந்த திட்டத்தினுடைய நோக்கமாக அமைந்திருக்கிறது கலகுட கிழக்கு கிராம அபவிருத்தி பிரிவு அம்பலகோட நகரத்திலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் தெற்கேயும் மற்றும் கிழக்கே மாதம்பாபில சரணாலயம் மற்றும் மேற்கில் ஹிக்கடவ பிரதேச செயலகம் மற்றும் உள்ளிட்ட கிராமத்தின் எல்லையில் அமைந்திருக்கிறது என்றும் கலகொடவத்தை சுனாமி கிராமம் கலகொட குடியேற்றம் மற்றும் கலகொட புதிய குடியேற்றம் ஆகியவை இந்த கிராம அதிகார பிரிவினை சேர்ந்தவையாக இருக்கிறது பத்தாயிரத்தி எழுபத்தி ரெண்டு குடும்பங்களை கொண்டுள்ள கலகொட கிழக்கு கிராமத்தில் மக்கள் தொகை மூவாயிரத்தி எழுநூற்றி பதினொன்றாக காணப்படுகிறது மீன்பிடி தொழில் நெல் செய்கை கருவா மற்றும் தும்பு கை தொழில் ஆகியவற்றை இந்த மக்களுடைய முக்கிய வாழ்வாதாரமாக இருக்கிறது கிராமத்துடன் உரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்க அதாவது கலஹொட மக மைதானத்திற்கு வருகை தந்த ஜனாதிபதி அவர்கள் அங்கிருந்த ஜனபத கனிஸ்ட வித்தியாலயம் வரை வீதியினுடைய இருபுறம் கூடியிருந்த மக்களுடன் உரையாடி பிரதேச மக்களினுடைய விவரங்கள் மற்றும் பிரச்சனைகள் பற்றி கேட்டறியப்பட்டிருக்கிறது மொபைல் நிறுவனம் ஜனபத கனிஸ்ட கல்லூரியில் ஸ்தாபித்துள்ள அதிவகு இணைய வசதிகளுடன் கூடிய ஸ்மார்ட் வகுப்பறையை ஜனாதிபதி அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார்கள் அதேபோன்று டயலாக் நிறுவனம் வழங்கிய மடிக்கணனிகள் மற்றும் தொலைக்காட்சி கூலிக்கட சுமுன வித்தியாலயம் மற்றும் குமார காசியப்ப வித்தியாலய அதிபர்களிடம் வழங்கி வைக்கப்பட்டிருக்கிறது அதாவது கிராமத்துடன் உரையாடல் நிகழ்ச்சி திட்டத்தை ஆரம்பித்தது ஜனாதிபதி என்று சொல்லப்படுகிறது அந்த பகுதியிலே உள்ள விகாரிகளினுடைய குறைபாடுகள் குறித்து மகா சங்கத்திடம் கேட்டு அறிந்து கொண்டார் அதேபோன்று மாதம்பாக மகாவித்தியாலயத்தை தேசிய பாடசாலையாக மாற்றுவதற்கும் அம்பலகொட குலரத்ன மகாவித்தியாலயம் மற்றும் பிரரலிய ஸ்ரீ ஜினரத்ன வித்தியாலயம் ஜனபத கனிஷ்ட வித்தியாலயம் பேரகொட விஜயா பாடசாலை அகுரல கனிஷ்ட வித்தியாலயம் ஹகவத ரதனசார பாடசாலைகளினுடைய விளையாட்டு மைதானங்கள் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளுக்கு அபிவிருத்தி செய்ய ஜனாதிபதி அவர்கள் அறிவுறுத்தி இருக்கிறார் அதே அதேபோன்று களவட மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களின் மக்களில் முக்கிய வாழ்வாதாரமான மீன்பிடித்துறையை பாதிக்கும் பிரச்சனைகள் குறித்து ஜனாதிபதி அவர்கள் விசேட கவனம் செலுத்தி கிராமவாசிகள் மற்றும் அதிகாரிகளுடன் விரிவாக கலந்துரையாடி இருக்கிறார் பெரலிய தொடர்ந்துவ அம்பலகொழ ஹீக்கடுவ மற்றும் பலப்பட்டிய மீன்பிடித்துறைகளினுடைய அபிவிருத்தியை விரிவுபடுத்துமாறு அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார் இழுவை வலை மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுள்ள மீனவர்களினுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண விசேட கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது சுனாமி மீன்பிடி வீடுகளை புனரமைக்கவும் நீண்டகால காணி பிரச்சனைகளை தீர்ப்பதை விரிவுபடுத்துமாறு ஜனாதிபதி அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார் தும்பு கயிறு பாய்கள் உள்ளிட்ட பிரதேசத்திற்கு தனித்துவமான கைத்தொழில் துறையினர் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து கேட்ட ஜனாதிபதி அவர்கள் அவர்களுக்கு தேவையான வசதிகள் மற்றும் சந்தை வாய்ப்புகளை வழங்குமாறு அதிகாரிகளுக்கு வலியுறுத்தி இருக்கிறார் பலப்பட்டிய மாப்பிள பாலம் ரதகம தேவிதிக் கோட பாலம் கட்டுமானம் உட்பட இப்பகுதியில் இருபத்தோரு வீதிகள் மற்றும் நாற்பத்தி ஒன்பது குறுந்தூர வீதிகள் காபட் செய்து அபிவிருத்தி செய்ய முடிவு செய்யப்பட்டிருக்கிறது பூசா பிடிபல்ல மற்றும் கதிரூப்பு பகுதிகளில் கரிசாக உள்ள நெல் வயல்களை நீர்த்தக்கங்களாக மாற்றுவதன் மூலம் நன்னீர் மீன்வளத்தை அபிவிருத்தி செய்ய ஒப்புதலும் வழங்கப்பட்டிருக்கிறது அம்பலகுட பகுதியில் அடையாளம் காணப்பட்ட எழுநூறு ஏக்கர் தரிசு நில நெல்களை தென்னி பயிற்சியாக எழுநூறு இளைஞர்களுக்கு ஒரு ஏக்கர் விகிதம் வழங்குமாறு ஜனாதிபதி அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள் அதேபோன்று சுற்றுலா சுகாதாரம் குடிநீர் மின்சாரம் பண்ணை வளர்ப்பு உள்ளிட்ட பல துறைகளில் உள்ள பிரச்சனைகள் குறித்து ஜனாதிபதி அவர்கள் விசேடு கவனம் செலுத்தியதாக அந்த செய்தி விருந்து செல்லுகிறது உரிமையின்றி அரச நிலங்களை அனுபவித்து வரும் குடும்பங்களுக்கு உரிமை பத்திரங்களை வழங்குவது அண்மையில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி இன்று ஹிக்கடுவ பிரதேச செயலகத்தில் ஐந்து குடும்பங்களுக்கு பத்திரங்களை அடையாளமாக வழங்கியிருக்கிறார் கிராமத்துடன் உரையாடல் நிகழ்ச்சி நடைபெறும் அனைத்து பகுதிகளிலும் பாடசாலை நூலக வசதிகளை மேம்படுத்துவது ஜனாதிபதி அவர்களுடைய மற்றொரு நோக்கமாக காணப்படுகிறது அறிவு பாலம் கொண்ட சிறுவர் தலைமுறை என்ற தலைப்பிலே ஜனாதிபதி பாடசாலைகளுக்கு புத்தகங்களை வழங்கியிருக்கிறார் ஒரு பாடசாலைக்கு பல்வேறு பாடத்துறைகளில் ஐநூறு புத்தகங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது ரமேஷ் பதிரன தென் மாகாண ஆளுநர் கலாநிதி விலிகமேக மற்றும் ராஜாங்க அமைச்சர் மொஹான் பி டி சில்வா மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களான சம்பத் அத்துஹோரல சந்திம வீரக்கொடி இசுரு தொடங்கட மற்றும் ஷான் விஜயலால் டி சில்வா ஜனாதிபதியினுடைய தலைமை ஆலோசகர் லலித் வீரதுங்க மாவட்ட பிரதிநிதிகள் அமைச்சுக்குழுவினுடைய செயலாளர்கள் அரச நிறுவனங்களுடைய தலைவர்கள் ஆகியோர் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் எதிர்க்கட்சிகளுடைய அபத்தமான குற்றச்சாட்டுகளால் மக்களை ஏமாற்றுவதற்கு இடமளிக்க முடியாது என்று பல விடயங்களை அவர் கூறியிருக்கிறார் இன்றைய அரசியல் களம் நிறைவுக்கு வர இருக்கிறது தொடர்ந்தும் நன்றிகள் கூறிக்கொண்டு நாளைய இன்னும் அரசியல் களம் நிகழ்ச்சிகளோடாக புதிய தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் ஜெய் நன்றி இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்